வெல்கம் டு சாமு ஸ்டோரிஸ். ஹாய் குழந்தைகளா, நாம இன்னைக்கு இந்த கதையில இந்த ரெண்டு ஆட்டுக்குட்டிகளும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுக்காம இருக்கனால அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க ஸ்டோரிக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிராமத்துல ஒரு ஓடை இருந்துச்சான். அந்த ஓடையின் இக்கரையிலையும் அக்கரையிலையும் ரெண்டு ஆட்டுக்குட்டி வாழ்ந்துட்டு வந்துச்சுக்கலாம். அது பேர் சின்னும் மின்னுவா. சின்ன ஆட்டுக்குட்டி ஓடிக்கு அக்கரையிலையும் மின்னு ஆட்டுக்குட்டி ஓடிக்கு இக்கரையிலையும் வாழ்ந்துட்டு வந்துச்சுக்கலாம். அந்த ஓடையை கடக்கிறதுக்கு எல்லாரும் ஒரு குட்டி பாலத்தை தான் யூஸ் பண்ணாங்களாம். அந்த பாலத்தில் ஒருத்தவங்க மட்டும்தான் போக முடியுமா? ஒரு நாள் சின்ன ஆட்டுக்குட்டி இங்கிருந்து இக்கரையை பார்த்துச்சான். இக்கரை இவ்வளோ பச்சை பசையில் இருக்கே, அதனால தான் மின்னும் கொழு கொழுன்னு இருக்கான் போல, நம்மளும் ஒரு நாள் அங்கே போய் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிச்சான். மின்ன ஆட்டுக்குட்டி இங்கிருந்து சின்ன ஆட்டுக்குட்டியை பார்த்துச்சான். வாவ், அக்கறை இவ்வளோ பச்சை பசையில் இருக்கா, அதனால தான் இந்த சின்ன பையன் சாப்பிட்டு பார்க்க கொழு கொழுன்னு இருக்கான், நாமளும் அங்கே போய் புல்லெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிச்சுக்கலாம். ரெண்டு ஆட்டுக்குட்டியிலும் நம்ம இந்த குட்டி பாலத்தை கடந்து போய் புல்லை சாப்பிட்லாம் அப்படின்னு பாலத்துக்கிட்ட வந்துச்சுக்கலாம். அது ஒரு குட்டி பாலம் இல்லையா, ஒருத்தவங்க தானே போக முடியும், யாராவது ஒருத்தவங்க தானே அந்த பாலத்தில் போக முடியும். ரெண்டு ஆட்டுக்குட்டிகளும் ஒரே நேரத்தில் பாலத்தை கடக்க வந்துச்சுக்கலாம். அப்போ சின்ன சொல்லிச்சா, மின்னு தள்ளிப்போ, நான் அந்த பாலத்தை கடந்து அங்கே இருக்க புல்லெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சின்ன, நான் சாப்பிட வேணாமா, நான் தான் ஃபஸ்ட்டு அங்கே வருவேன், நான் தான் ஃபஸ்ட்டு அங்கே இருக்க புல்லெல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா பாலத்தை கடக்க வந்துச்சா. ரெண்டு ஆட்டுக்குட்டியிலும் வேமா வந்து வந்துருச்சுக்கலாம். குழந்தைகளா, ரெண்டு ஆட்டுக்குட்டியில் யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்துருக்கலாம் இல்லையா? விட்டு கொடுக்காம ரெண்டு பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சண்டை போட்டு கீழே விழுந்துட்டாங்களாம். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது, ஓகேவா? எப்பயுமே விட்டு கொடுத்து வாழணும். விட்டு கொடுப்போங்க, கெட்டு போவதில்லை. பாய் சுட்டீஸ்.